இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா யூடியூப்லேருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வந்து உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்தித்தோம். படம் வெளிவந்து நீங்கள் இந்த கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பற்றி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. 2 நாளைக்கு முன்பு அமித் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்குது உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, ஆனால் பத்திரிகையாளர் வந்து இந்த விட்ட நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாகவே நான் லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது எந்த கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாமல் படத்தை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்கள் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகும் இடம் வெகு தூரமில்லை இசை வெளியீடு ஃபஸ்ட்டு வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ணுற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நல்ல கதைகளை நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் தெலுங்கு இருந்தாலும் நாம் கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறேன் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் என்ன திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வாங்க, ஆனால் இங்கே வரும்போது எங்களுக்கு எங்களோட கலந்துருங்க, நீங்கள் உங்களோட கலந்து உறவாடவும் உங்களை லைஃப்பில் ட்ராவல் வரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களை நாங்களாக இருக்க விட்ருங்க. அது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்குது. அதனால் முழுவதும் கஷ்டப்பட்டோ எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல் நெருங்கிய நண்பர், அவர் ஃபஸ்ட்டு வந்து பசங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுண்டு முடித்து செகண்ட் ரவுண்டு வந்து விலங்கில் பெரிய ஹிட்டோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸில் அப்படின்னா, நல்ல கதைகள் இப்போ நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. உடனே வந்து விஜய் சேதுபதி மேலே, நண்பர் விஜய் சேதுபதி மேலே இருந்துச்சு. அவர் ஒரு படம் இப்போ வந்து இந்த மாச அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதைகளில் ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்ட் பண்ணி அவர் பண்ணார். அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்போ விமல் அவர்கிட்ட வந்திருக்கு நான் நினைக்கிறேன். விலங்குக்கு பிறகு தொடர்ந்து அதுக்கு இதுக்கப்புறம் அவரோட லைன் அப்பில் இருக்க படங்களாக இருக்கட்டும், எலில் சாரோட படமாக இருக்கட்டும், சுந்தர்ஜி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட்லிஸ்டில் இருக்கக்கூடிய படங்களுடைய லைன் அப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகும் இடம் வெகு தூரமில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடய ஆர்ஆராக இருக்கும், சவுண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப லைவாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட்டு பட லிஸ்ட்டில் இது இருக்கும். அதுக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லோரும் பேசும்போது வந்து டைரக்டர் மைக்கேல் அவர் பெரிய வெல்கம் அவருக்கு, ஏன்னா முதல் படம், சிறந்த பெரிய இயக்குனர் அவர் வரன் வாழ்த்துறேன். எல்லோரும் பேசும்போதுமே வந்து இயக்குனரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு இயக்குனரோட ஆளுமை என்னவாக இருந்திருக்கும். ஒரு படைப்பை ஒரு படம் எடுக்கும்போது அவர் என்னவாக ஒர்க் பண்ணியிருந்தார்னா அவரை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு சாட்சி வந்து அவருடைய ஜெய பேபி படத்தினுடைய இயக்குனர், அவர் வந்து அவர் எப்படி இருப்பார்னு சொன்னது, அவரை நான் இதில் அந்த மேடலில் சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஜெய பேபி சிறப்பாக இருந்துச்சு. மைக்கேல் அவருடைய உழைப்பு, அவர் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அவர் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து மிஸ் ஆகாமல் அவருடைய பேரையும் அவருடைய ஆளுமையும் சொல்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருனா அவருடைய உழைப்பு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக இந்த படம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேட்ட மாதிரி அவருக்காக நிச்சயம் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன். மைக்கேலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கருணாஸ் அண்ணன், எங்கள் ஊருக்கார் அண்ணன், நாங்கள் ஏதாவது ஒரு படத்தில் சேர்ந்து பண்ணிடணும்னு நிறைய அடிக்கடி பேசுவோம்.
ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது, நிச்சயமாக சேர்ந்து பண்ணுவேன். படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து நண்பர் விமலையும் கருணாசனனுடைய அந்த லுக்கும் பார்க்கும்போது ரொம்ப லைவாக ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுவும் அவர் அந்த இந்த கெட்டப்பில் நான் பார்த்ததே இல்லை அவரை. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நிச்சயமாக வந்து கருணாசனுடைய கேரியர்லையும் இது முக்கியமான படமாக இருக்கும். நண்பர் விமலுக்கும் கருணாசனனுக்கும் இது முக்கியமான வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எங்கள் இசையமைப்பாளர் ரங்கநந்தன் சார் சொல்லணும், சுந்தரபாண்டியன் அவரோடையும் திரும்ப இன்னொரு படம் பயணிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம். எப்போ அமைப்பும் தரலாம். நம்ம வந்து நிறைய வேலை விஷயமா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக சுற்றிட்டு எப்போயாவது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறோம். அப்போ வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப போக முடியறதில்ல, என்னால் அந்த ஹைவேல கிராஸ் பண்ணுறது தான். தென் மாவட்டங்களில் போய் நம்ம போய் எங்கே போய் இருந்தாலும் சரி, ஒரு 10 இடத்துல வந்து சாங் எங்கேயாவது தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 8 சாங் ராஜா சார் சாங் கேட்குதுன்னா, ஒரு 2 சாங் ரங்கநந்தன் சாருடைய சாங் கேட்குது. அது வந்து தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், நீர்ப்பறவையாக இருக்கட்டும், மஞ்சப்பையாக இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு படத்தினுடைய ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ தூரத்தில் ஒரு 10 பாட்டில் ஒரு பாட்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இத்தனை வருடங்கள் கடந்தும் இளையராஜா சார் வந்து அவருடைய சாங் வந்து காற்றுல இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி, ஒரு பாயிண்டில் அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக மனசில் வந்து ரொம்ப போய் சேர்ந்த ஒரு பாடலாக இருக்கனால தான் அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நீண்ட தூரம் போகணும், நிறைய சிறந்த பாடலை கொடுக்கணும். ராஜா சார் அளவுக்கு உங்களுடைய பாடல்களும் காலம் கடந்து இந்த காற்றில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாழ்த்துறேன். நிச்சயமாக அதுக்கு எல்லா திறமையும் உள்ளவர் அவர். படத்தின் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருமே பத்திரிகையில் சேர்ந்த எல்லாருக்குமே திரும்ப ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர், ஏன்னா படம் வந்து என்ன வேணாலும் சரி, முதலீடு என்ன வேணாலும் சரி, நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு சொன்ன அந்த காரணத்துக்காகவே நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தணும். நிச்சயமாக படம் வெற்றிப்படும், வாழ்த்துக்கள். நலத்தின் கீழ் இவரை போல் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். போகும் இடம் வெகு தூரமில்லை தொடங்க முதல் புள்ளியாக இருந்தவர். இவரின் படம் வரும் முன்பே இவரின் வெற்றியை கோடம்பாக்க கதவுகள் பேசுகின்றன. பாட்டில் ராதா பட இயக்குனர் தினகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன் மீடியா பிளஸ் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மைக்கேல் பற்றி தான் இங்கே பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். 2014-15 நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு காசிம் வந்து எனக்கு மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும்போதே வந்து அந்த டைம் வந்து இப்போவுமே பெரிய ஃபினான்ஷியலாக பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்பில், பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே வந்து பிஸ்கட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார், அந்த இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, அது யாரோடும் ஒர்க் பண்ணலை. நான் ஆக்சுவலாக அப்போ தான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, எப்படி இப்படி ஒரு பர்சனலாகவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது, என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணுற இடத்துல வேறு ஒருத்தவங்க வேறு சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கேலோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன், அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிமில் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணி இமோஷ்னலாக ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பாக இருந்தது, எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணலை ஆனால் இவ்வளோ ஃபைனாக அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி ஒரு இமோஷ்னலோட, அது இல்லாமல் அவர் எந்த லேண்ட்லேருந்து வராரு, நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு பையன், அவர் திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்லேருந்து அந்த லைஃப் அவ்வளோ அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி அவ்வளோ சூப்பராக க்ராக் பண்ணியிருந்தார் அந்த திரைக்கதைக்குள்ளே. ஸோ இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போது பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அகெயின் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரத்தமும் சதையுமாக அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ
அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அகைன் அதுக்கப்புறம் வேறு வேறு நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி வரும், நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும். வேறு வேறு ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது, நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்ணுறோன்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னென்னா அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக நான் அகைன் ரஞ்சித் சார்லேருந்து வெளியில் வந்து சுரேஷ் அண்ணா, நாங்கள் கபாலி காலாவில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ மைக்கிளும் ஜே பேபியில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு எழுதுறது, அதை வந்து நம்ம சொல்கிறது, பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்டேருந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் டைரெக்ஷன் வரும்பொழுது. மைக்கிள்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர், எவ்ரி எக்ஸ்ப்ரெஷன், ஐ பிளிங்க்லேருந்து அப்படியே அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிப்போம். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம், எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அன்பரசி கூட இருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோடய படத்துலேயும் நடிச்சிருக்காங்க, எல்லாமே அவர் சொல்லிடுறாரு ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகெயின் ஃபில்மாக அது மாறினதுக்கப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகெயின் திரைக்கதை பார்த்தப்போ எந்த மாதிரி ஒரு 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 இமோஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபிலிம் பார்த்தப்பமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் கிராஃப்டாகவும் கதையாகவும் சரி, அது இல்லாமல் ஒரு என்டையர் ஹியூமானிட்டிக்குமே இது மாதிரி ஒரு இமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை, அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளோ ஜென்யூனாக அவன் வந்து அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்ணுறான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அவன் போகிறான், எந்த அளவுக்கு அவன் அன்போடு நேசிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு படம். இது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த படம் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபில்ம் இருக்கும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து வாழ்த்துக்கள், அண்ட் முக்கியமாக மைக்கிளுக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் கருணா சன்னம் அகெயின் விமல் சார், அவங்க ரெண்டு பேரோட ஒர்க்குமே வந்து வேறு வேறு ஃபார்மில் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அந்த நளினமூர்த்தி யார் 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 பண்ண போகிறாங்க அப்படின்றது கதை வேறு வேறு இடத்துக்கு போகும்போது அது க்வெஸ்சனாக இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக சூப்பராக பிளேஸாக இருந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவர் வந்து விமல் அவர் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ பொலைட்டாக சட்டிலாக ஒரு சின்ன ஒரு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாத த்ரூ அவுட் த ஃபில்ம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். கருணாசனம் பார்க்குறோம்னா ஒரு கூத்து கலைஞனா அவர் அதோட ஒரு ஒரு நுவான்சஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ஒரு பக்கம் கேரி பண்ணியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாக இருக்கும். தியேட்ரிக்கலாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது இன்னுமே வந்து ஃபினான்ஷியலாகவுமே வந்து ஒரு வேலிடான ஃபில்மாக மாறும்பொழுது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் டிரெக்டருக்குமே வந்து அடுத்தடுத்த பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு, மகிழ்ச்சி, நன்றி.